வில்லம்பு செய்தியோட இன்ஃபோ டைம்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அலுமினிய பார்சல் கவர் மூலமாக பார்சல் செஞ்ச உணவுகளை நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு என்ன மாதிரியான தீங்குகளை அது விளைவிக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஆஃபீஸுக்கு காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய மதிய உணவாக இருந்தாலும் சரி, டூர் போகலாம் இல்லை வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு நம்ம திட்டம் போட்டாலும் பெரும்பாலானவங்க வீட்டிலையே உணவை தயாரித்து அதை அலுமினிய பார்சல் கவர் மூலமாக தான் அடைச்சி எடுத்துக்கிட்டு போகிறோம். இது உண்மையிலேயே உணவை எப்படி சூடாக வச்சுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அலுமினிய தகடுகள் ரொம்ப நேரம் உணவை சேமிக்கிறதுக்கு பாதுகாப்பானதா இல்லையா அப்படின்னு நீங்கள் எப்பயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அலுமினிய தகடுகள் அலுமினியத்தால் ஆனது. இது பிரதிபலிக்கக்கூடிய தன்மையை கொண்டிருக்கு. ஒளி மற்றும் ஆக்சிஜனுக்கு தடையாகவும் செயல்படுது. இதனால் படலம் வெப்ப ஆற்றலை உணவோட இயல்பான நறுமணம், ஈரப்பதம் மற்றும் சுவையை பராமரிக்குது. ஆனால் இது பெரும்பாலும் கெட்டு போகக்கூடிய உணவுப் பொருட்கள், பால் பொருட்களோட பேக்கேஜிங்க்கு நீண்ட சேமிப்புக்காக பயன்படுத்தப்படுது. அலுமினிய படலத்தோட பயன்பாடு உணவுக்கு மட்டும் இல்லை, கோடை காலத்தில் வீட்டை குளிர்ச்சியாக வச்சுக்கவும் குளிர்காலத்தில் வீட்டை சூடாக வச்சுக்கவும் பயன்படுது. ஆனால் இது மூலமாக என்னென்ன பிரச்சனைகள் நமக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுமினிய கவர்கள் மூலமாக பார்சல் செய்யப்பட்ட உணவை நம்ம சாப்பிடும்போது ஆண்மை குறைவு ஏற்படுது. அலுமினியத்தால் பேக் பண்ணப்பட்ட சூடான உணவை சாப்பிட்றதுனால அல்சைமர் மற்றும் டிமென்ஷியா மாதிரியான மூளை உயிரணுக்களோட வளர்ச்சியை குறைக்கிறதுக்கு ஒரு காரணமாகவும் இது அமையுது. இதில் பேக் செஞ்ச உணவை நம்ம தினமும் சாப்பிட்டா உடல் பலவீனத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக நோய் வருவதற்கான அபாயமும் இருக்குது. அதே மாதிரி ஆஸ்துமா மாதிரி பாதிப்புகளும் வரலாம். இது உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியோட தன்மையை கூட குறைக்குது. அதனால் இனி வரக்கூடிய காலங்களையாவது நாம் எல்லாருமே பாரம்பரியமாக பயன்படுத்திக்கிட்டு வந்த வாழை இலை பார்சல்களை உபயோகப்படுத்துறது ரொம்பவே நல்லது. அப்படி நம்ம வாழை இலைகளை பயன்படுத்துறதுனால நம்ம உடலுக்கு எந்த விதமான தீங்கும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கிறதையும் நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.